நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒருத்தராக இருந்தீங்கனாலோ இல்லைன்னா நியூஸ் சேனல்ஸ் வாட்ச் பண்ற ஒருத்தராக இருந்தீங்கனாலோ ஒரு தகவல், அதாவது சென்னை பத்தின ஒரு செய்தி வந்து ஃப்ரீக்வெண்டா ஹெட்லைன்ஸ் ஹிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற மாதிரியான செய்திகளை நீங்க ஃப்ரீக்வெண்ட் டேஸ், அதுவும் லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல நிறையவே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம டாக் வர்சஸ் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் பத்தி தான் பேச போறோம். ஒரு மனிதனுக்கும் ஒரு நாய்க்குமான ஒரு பந்தமானது ரீசன்ட் டேஸில் வந்த ஒரு விஷயம் கிடையாது. ரைட் ஃப்ரம் எவல்யூஷன் அது ரொம்பவே டீப் ரூட்டடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம டாக்ஸை தான் சொல்லுவோம். ஆனால் ரீசன்ட் டேஸில் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதோ ஒரு சின்ன ஒரு விரிசல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சென்னை நகரை பொறுத்தவரையில் நிறைய இடங்களில் வந்து மனிதர்கள் வந்து நாய்களால் தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி பொதுவாக வாரத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே அண்ணா நகரில் நாய் தாக்கிடுச்சு, ஆவடியில் நாய் தாக்கிடுச்சு, புழலில் வந்து நாய் தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கு. எதனால இந்த திடீர் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன காரணங்களாக இருக்கலாம், இதை தவிர்த்திருக்க முடியுமா, என்ன செஞ்சால் இதை ஃபியூச்சரில் தவிர்க்க முடியும் போன்ற விஷயங்களை நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். இந்த வீடியோவை பதிவிடுறதுக்கு முன்னாடி நிறைய டாக் பெட் ஓனர்ஸ் போய் நான் மீட் பண்ணேன். அதே மாதிரி நிறைய ஆன்லைன்லேயும் ஒரு சில விஷயங்களை தகவலை செஞ்சேன். நார்மலாக எதனால வந்து ஒரு டாக் வந்து ஒரு ஹியூமனை போய் அட்டாக் பண்ணுது, அது பாட்டுக்கு ரோட்டில் சேவனே உட்காந்துருக்கு, அதே மாதிரி நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பட் ஆல் ஆஃப் த சடன் எதனால வந்து ஒரு நாய் வந்து ஒரு மனிதன் மேலே தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் படித்தேன். அப்படி படிக்கும்போது ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் தான் அந்த லிஸ்ட்டில் டாப்பில் வந்தது. முதலாவது விஷயம், எப்போ ஒரு டாக் வந்து தன்னை தற்காத்துக்கணும்னு நினைக்கிதோ அது இம்மிடியேட்டாக அட்டாக் பண்ணுது அப்படின்றது தான் இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருந்தது. நார்மலாக நம்ம யாரும் போய் ஒரு ரோட்டில் இருக்கிற தெருநாயை போய் அடிக்கிறதோ கொள்றதோ கிடையாது. பட் இந்த மாதிரியான கேசஸ்ல அது பயந்து இருந்ததுன்னா, ஆல்ரெடி அது பயந்து இருந்தது அப்படின்னா, அது பக்கத்தில் போகும்போது அது நம்மளை ஒரு பெரிய த்ரெட்டாக பார்த்து நம்மளை அட்டாக் பண்ணுது. எனக்கு ஸோ இதற்கு சல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா ஒரு நாய் த்ரெட்டண்டாக இருக்கா, அது பயந்து இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் இதுதான் டாப்பான ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. வெனவர் அது டாக் இஸ் த்ரெட்டன்டு, அது இன்செக்யூராக ஃபீல் பண்ணும்போது அது நிறைய அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இரிட்டேட்டட் அப்படின்றதுன்னா அது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தோம். எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் நம்ம போய் டக்குனு யாராவது போய் ஒரு ஆங்ஸைட்டியில் கோபத்தில் கத்திடுறோமோ, அதே மாதிரி அதுவும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் அதை போயிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால ஒரு நாய் ரெஸ்ட்லெஸ் ஆகணும், இதுக்கு என்ன ஜாப் ப்ரெஷராக அதுவும் அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா கூட பசியில் கூட விரத்தியில் கூட அது கோபம் அடைஞ்சிடலாம். இல்லை நிறைய நாய்ஸ், எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் ஆஃப் நாய்ஸ், நம்ம சென்னை மாதிரியான நகரங்களில் மிக அதிகப்படியான நாய்ஸ் லெவல்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். இல்லை இப்போது தீபாவளி மாதிரியான டைம்ஸில் வந்து எல்லா இடங்களையும் பட்டாசு வைக்கிறேன், நாய்ஸ் பொல்யூஷன், இன்ஷார்ட் நாய்ஸ் பொல்யூஷன். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வரும்போது அதை அடிக்கிறதோ அது கல் எடுத்து எரியும் போது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பேனிக் ஸ்டேட்டில் போயிடுச்சு அப்படின்னாலே அந்த மைண்ட் செட்டில் அது அப்படியே இருக்கும்போது ஒரு பேக் ஆஃப் டாக்ஸாக சேரும்போது, ஒரு தனி நாயாக இருக்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக அட்டாக் பண்ணுறதில்ல, பட் பேக் ஆஃப் டாக்ஸ் அதாவது ஒரு கூட்டமாக 4-5 நாய் சேர்ந்தது அப்படின்னா நிறைய அது போய் ஹியூமன் அட்டாக் பண்ணுறதுக்கு தைரியமாக போய் ட்ரை பண்ணுது. அது பாதிக்கப்பட்ட நாய்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அது ஒரு பேக் வரும்போது ஓகே ஒரு தைரியத்தில் அட்டாக் பண்ணுது அப்படின்றது தான் ஒரு காமனான விஷயமா சொல்கிறாங்க. இரண்டாவது மிக முக்கியமான ரீசனாக எது இருந்தது அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குட்டி போட்ட நாய் வந்து நீங்கள் அது பக்கத்தில் போனீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ரோவோக் ஆகிடும், அது குட்டியை தற்காத்துக்கிறதுக்காக அது வழி இல்லாமல் கடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாது, பட் திஸ் இஸ் அன் ஈஸி திங். ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை குட்டியை போய் எடுக்க அட்டம்ப்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்கிட்ட போய் நம்ம குட்டியை எடுத்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம், இந்த மாதிரியான சின்ன பசங்க பெரும்பாலும் சின்ன பசங்க இதை செய்வாங்க, நாய்க்குட்டி அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை போய் எடுக்க ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடங்களில் இந்த டாக் வர்சஸ் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்குது. மேபி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள், குறிப்பாக குழந்தைகளை பொறுத்தவரையில் அவங்க சொல்லிடலாம், ஜஸ்ட் லைக் தட் நானும் நீயும் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த தாயும் அந்த குட்டியும், ஸோ அதை நம்ம பிரிக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லும்போது மேபி அது வீனிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியடில் எந்த ஒரு அனிமலாக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, தன் குட்டி தன்னிடமிருந்து பறிக்கப்படுமோ இல்லை என் குட்டியை யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயம் வரும்போதோ ஆப்வியஸாக அதை அட்டாக் பண்ண போகுது. ஸோ இதை நம்ம ஒரு நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம தவிர்த்துட முடியும். மூணாவது என்ன காரணமாக சொல்கிறாங்கன்னா, அபேண்டன் டாக்ஸ். ஒரு சில பேர் வந்து பெட்ஸை வந்து நாய்களை வந்து வாங்குறாங்க, அதை ஒரு ஃபேன்சி பொருள் மாதிரி பார்த்து வாங்கிடுறாங்க. அது கொஞ்ச நாள் ஆன உடனே அதை அவங்க பார்த்துக்கிறது கிடையாது, அதுக்கு சாப்பாடு போடுறது கிடையாது, இது நம்மளால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும்போது
அதை நிறைய பேர் வந்து நிறைய பெட் ஓனர்ஸ் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, அதை ரோட்டில் விட்டுறாங்க. இப்படி விடும் பட்சத்தில் அது ஒரு நெக்லெக்ட் ஸ்டேட்டில் இருக்க அது ஒரு எப்படி ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்படுமோ அதே மாதிரி ஒரு அனிமலுக்குமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஒரு நாய் வந்து கவனிப்பாரட்டு விடப்படும் போது அது நிறைய ஈஸியாக ப்ரோவோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளை யாராவது பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அது இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டாக்ஸும் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது இந்த ரேபீஸ் நோய் தொற்று இருக்கிற டாக்ஸுமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னா டைம்ஸ் அதுக்கே தெரியாதான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு ரேபீஸ் தாக்கப்பட்ட நாய் வந்து ஈஸியாக ஹியூமனை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, இது ஏதாவது தடுக்க முடியுமா, ஏதாவது முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது முதலாவதாக நிறைய அனிமல் லவர் சொல்கிற விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா நாய்கள் பிடிக்காது அப்படின்றவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் எடுத்து எங்கேயாவது விட்டுடுங்கப்பா, ஏதாவது வேறு இடத்துல விட்டுருங்க, மனிதர்கள் இல்லாத இடத்துல போய் விட்டுருங்க, சென்னையில் நாயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் நான் பாசிட்டிவ் சைடு அதாவது அனிமல் லவர்ஸ் கிட்டேருந்து கேட்ட தகவலை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன இதுக்கு தீர்வு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம், எப்படி ஒரு மனிதருக்கு ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி ஒரு ஒரு டாக் ஒரு நாய்க்கும் வந்து இந்த இடத்துல வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. எப்படி நம்மளுக்கு ஒரு சட்டம் வந்து ரைட்ஸை கொடுக்குதோ அதே மாதிரி அந்த ஒரு விலங்குக்கும் அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1960 அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி அந்த டாகுக்கும் அது அதோடைய இடத்துலேருந்து அது வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறது அப்சல்யூட்லி ரைட்டு, இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சு இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் சொன்னேன். ஒரு முதல் நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய விஷயங்கள் தகவல் சேரிக்கும் போது பெரும்பாலும் அவங்க சொல்கிறது வந்து ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் டாக்ஸ், அதாவது அது மேலும் பல குட்டிகளை போடாமல் இருக்கிறதுக்காக டாக்ஸை ஸ்டெர்லைஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கான முயற்சிகளை வந்து நம்ம சென்னை கார்பரேஷன் எடுத்துகிட்ருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் ரீசெண்டாக ஒரு சில நாட்களில், இப்போ ரீசெண்டாக சென்னையில் தொடர்ந்து டாக் அட்டாக்ஸ் வரும்போது வந்ததுக்கப்புறம் வந்து சென்னை கார்பரேஷன் வந்து பெட் ஓனர்ஸ் எல்லாம் வந்து அவங்க டாக்ஸ்க்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக சொல்லி வராங்க. அட் த சேம் டைம் இந்த ஸ்டெர்லைசேஷனுக்கான கேம்ப்ஸ் சென்னையில் பொறுத்தவரையில் நிறைய இடங்கள் இருக்குது, எக்மோர், புளியந்தோப்பு மாதிரி, கண்ணம்மாப்பேட்டை இது மாதிரி இடங்களில் இந்த ஸ்டெர்லைசேஷன் யூனிட்ஸ் இருக்குது. பட் இருக்கிற அந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் அதை வந்து அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக இப்போ வந்து அந்த ஸ்டெர்லைசேஷன் விஷயங்கள், இந்த டாக்ஸ்க்கான ஷெல்டர் அதை வந்து அவங்க அப்கிரேட் பண்ணி வராங்க. அதாவது அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கான, இப்போ ஒரு நேரத்தில் 100 நாய் தான் ஸ்டெர்லைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 500 நாய் கூட ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி வராங்க. பிஃபோர் ரெய்னி சீசன் வந்து இந்த ஸ்டெர்லைசேஷன் யூனிட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாங்கள் அப்கிரேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு சர்வே மாதிரி எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ நாய்கள் இருக்குது, எவ்வளோ ஸ்டே டாக்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ ஸ்டெர்லைஸ் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளோ டாக்ஸ் வந்து ஸ்டெர்லைஸ் செய்யப்படாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான முயற்சியில் அவங்க வந்து இறங்கி வராங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் டாக்ஸ்ன்றது இந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு சொல்யூஷனாக பார்க்கப்படுது. இந்த ஒரு பிரச்சனைக்கு இரண்டாவதாக பெட் லவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அடாப்ஷன் ஆஃப் டாக்ஸு. நம்மளில் நிறைய பேர் வந்து டாக்ஸ் வளர்க்குறாங்க, நிறைய பேர் வந்து செல்லப்பிராணிகள் வீட்டில் வளர்க்குறாங்க, அது பேஷனாக வளர்க்குறாங்க, குழந்தைகளுக்காக வளர்க்குறாங்க, அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் என்னென்னமோ நிறைய காரணங்கள் இருக்கலாம் அப்படிலாம் சொல்லி வளர்க்குறாங்க. இப்படி வளர்க்கப்படும் நாய்களில் வந்து எவ்வளோ சதவீதம் நம்ம இந்தியன் பிரீட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா அங்கே தான் ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியே வருது. இதற்கு முன்னாடியெல்லாம் வந்து நான் சொல்கிறது பிஃபோர் இந்த ஃபாரின் பிரீட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நிறைய லோக்கல் பிரீட்ஸை தான் வந்து நம்ம வளர்த்துட்டு இருந்தோம். அது வளர்க்குறோம் அப்படின்றதோட நம்ம வீட்டோட ஒரு பகுதியாகவே இருந்து வந்தது. ஸோ அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கெல்லாம் இடம் இல்லாமல் இருந்தது. அந்தளவுக்கு இந்த மேன் வெர்சஸ் டாக் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்பைக் ஆகலை. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக நிறைய ஃபாரின் பிரீட்ஸு, ஜெர்மன் ஷெப்பர்டு, லேபர்டார், இந்த மாதிரியான ஃபாரின் பிரீட்ஸை மக்கள் அதிகமாக வளர்க்க ஆரம்பித்ததுனால லோக்கல் பிரீட்ஸை வந்து டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்றது அவங்க முன்வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஃபாரின் பிரீட்ஸ் வளர்க்கலாம், இதுதான் செய்யணும் அப்படின்றது கிடையாது, வளர்க்கலாம். நம்ம நாட்டு நாய்களையும் சேர்த்து வளர்க்கும் போது இந்த ஒரு பிரச்சனை நிச்சயமாக சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 2 லட்சம் டாக்ஸ் இருக்குது அப்படின்னா சென்னை மாதிரியான நகரங்களில்
ஒரு 1.5 கோடி பேர், 1 கோடி பேர் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. பட் அந்த மாதிரியான ஒரு மேசிவான எவர் க்ரோயிங் சிட்டியில் ஒரு 2 லட்சம் 1 லட்சம் டாக்ஸ் இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் ரேண்டமாக அது ஒரு 10,000 பேர் அடாப்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா கூட டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு டாக் த்ரெட்டு வந்து இருக்காது. அதே மாதிரி இந்த கான்ஃப்ளிக்ஸும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம்தான். இன்னும் ஒரு சில பேர் கேட்கும்போது இந்த போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப்ஸ்லாம் தான் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் லோக்கல் டாக்ஸையுமே வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அது இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய லோக்கல் கண்டிஷன்ஸ் கிளைமேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிருக்கும் நம்ம லோக்கல் டாக்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால் இன்னும் எஃபிஷியண்ட்டாகவே வந்து ஒர்க் பண்ண முடியும். அதில் ஸ்னிஃபிங் கெப்பாசிட்டி பற்றிலாம் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் இன் ஜென்ரல் நண்பர்கள் சொன்ன தகவலை நான் முன்னாடி இந்த வீடியோவில் முடிவு வைக்கிறேன். மூன்றாவதாக சொல்லப்படுற காரணம் வந்து இம்ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. இந்த இம்ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எதுவும் இல்லை, நம்ம சாப்பிட்ற பொருளாகட்டும் இல்லை நம்ம போடுற குப்பையாகட்டும் அதை ஒழுங்காக ஆர்கனைஸ் செய்யாமல் போடுறதுனால அங்கங்கே தூக்கி போடுறதுனால இந்த உணவை தேடியே வந்து நாய்கள் வந்து வருது. அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் ஒரே இடத்துல குப்பையை கூட்டுறீங்க அப்படின்போது அந்த இடத்துல 10 நாய்கள் ஒன்றா சேர வாய்ப்பு இருக்குது. ஒரு டாக் வந்து தனியாக இருக்கும்போது அதோடய பிஹேவியர் வேறு, அதுவுமே ஒரு கூட்டமாக ஒரு 10 நாய் 15 நாயாக சேரும்போது எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி தான், அதுக்கும் ஒரு கேங் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஆப்வியஸ்லி அதுக்கும் தைரியம் வந்துடுது. அதை வந்து நம்ம எதிர்க்கிறதுக்கு தயாராகிடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த குப்பையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தெரியும், நம்ம நகரங்களில் ஒவ்வொரு குப்பை தொட்டிய பக்கத்துலேயுமே வந்து ஒரு 10 நாய் 5 நாய் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து நம்ம தவிர்க்கும்போது இந்த ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பண்ணும்போது இந்த ஒரு பிரச்சனைக்கு இது மெயின் பிரச்சனையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. நான்காவதாக சொல்லப்போகிற ஒரு ரீசன் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ்க்கு வந்து டாக்ஸை வேக்சினேட் பண்ணும்போது மேபி அதுக்கு ரேபிஸ் மாதிரியான நோய் தொற்று இருக்கும் பட்சத்தில் வேக்சினேஷன் ஏதாவது கவர்மெண்ட் சைடில் அதை இன்னும் அவங்க எடுத்து இன்னும் அக்ரெசிவாக பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கான்ஃபிடன்ஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவலை சேகரிக்கும் போது இந்த நான்கு விஷயங்கள் தான் எனக்கு கிடச்சிது. டாகோட பிஹேவியரை பொறுத்த வரையில் அது ராட்லீவர் ஆகட்டும் இல்லைன்னா சாதாரண லேபரடர் ஆகட்டும் அது கடிக்கணும், அதை ப்ரோவோக் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த நாயாக இருந்தாலும் கடிக்க போகுது. ஒரு காமனான விஷயம், ஒரு குட்டி இருந்தது அப்படின்னா அது நாய் மனிதன் புலி அப்படின்றது கிடையாது. எல்லா விலங்குகளுமே தன்னுடைய குட்டியை தற்காத்துக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது ரீசன் சொல்கிறது வந்து அடாப்ஷன் இந்தியன் பிரீட்ஸை அடாப்ட் பண்ணும்போது இதற்கான ஒரு நிரந்தர ஒரு சொல்யூஷனை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஸ்டெர்லைசேஷன் போன்ற விஷயங்கள் சொல்கிறாங்க, வேக்சினேஷன் போன்ற விஷயங்கள் செய்யும் பட்சத்தில் இந்த ஹியூமன் டாக்ஸ்க்கான கான்ஃப்ளிக்ட்டை நம்ம சென்னை மாதிரி இந்த பிரச்சனை சென்னை மட்டும் கிடையாது, சென்னை மாதிரியான எல்லா பெருநகரங்களிலும் இருக்குது. ஒரு டாக்ஸில் போய் ஒரு கூண்டில் அடைச்சி வைக்கிறதோ அதை வந்து இந்த மில்லிங் சொல்லுவாங்க, முன்னெல்லாம் வந்து ஏதோ கேஸ்லாம் வச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதோ அப்படின்றது நிச்சயமாக அது ஒரு அனிமல் குரூயல்ட்டி தான், அது எந்த விதத்துலேயும் ஒரு சொல்யூஷனை நோக்கி கொண்டு போகாது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஒரு டாக் லவர் சொன்ன விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணேன். பட் நாய்களால் கடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டாங்கள்ல, அவங்க வைக்கிற ஒரு அவங்க சொல்கிற ஒரு காமனான விஷயம் இல்லை ஜென்ரல் பப்ளிக் சொல்கிற விஷயம், டாக்ஸை வந்து ஃபீட் பண்ணாதீங்க, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் டாக்ஸை ஃபீட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த டாக் மேலே லவ் இருக்கலாம், அதனால் நீங்கள் அதை செய்கிறீங்க. ஆனால் ஒரு நாயை பார்த்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு நாயை வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அது வந்து எதுவும் செய்யாது அப்படின்னு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதையும் உணர்ந்து ஒரு டாகை ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுட்டு ஃபீட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் டாக் லவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணும்போது அது பெட்டராக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடியே சாப்பாடு போடுறாங்க, நிறைய விஷயங்கள் இது மாதிரி போடுறாங்க. இது ஒரு மோஸ்ட் காமன் சேலஞ்சாக நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் நான் படித்ததும் சரி, நான் கேள்விப்பட்டதும் சரி, செய்தித்தாளில் வாசித்ததும் சரி, மிக முக்கியமான விஷயமா இருக்கும்போது 10 நாய் 15 நாய் ஒரு இடத்துல இருக்குது, அதுக்கு யாரோ ஃபீட் பண்ணுறாங்க. அந்த ஃபீட் பண்ணுறதுனால அந்த நாய் எல்லாம் அங்கேயே உட்காந்துருக்கு. அந்த நாய்கள் எல்லாமே வந்து அந்த ஃபீட் பண்ணுற ஓனருக்கு லாயலாக மாறுது. அப்படி லாயலாக மாறும்போது அந்த வழியாக யாரையும் அதை விட மாட்டேங்குது. பைக்கில் போனாலும் சரி, இல்லை காரில் போனாலும் சரி, ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த வீட்டுக்கு த்ரெட்டாக பார்த்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோன் டாக்ஸை ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை லைசன்ஸ் எடுத்து அதை வீட்டில் வளர்க்கும்போது உங்களால் 10 டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை 2 டாக அடாப்ட் பண்ணி அதுக்கு லைசன்ஸ் எடுத்து அது உங்கள் வீட்டில் வளர்க்கும்போது அது இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்.
நீங்கள் அதை ரோட்டில் வச்சு ஃபீட் பண்ணும்போது சாப்பிட்டுட்டு அந்த டாக்ஸ் எல்லாமே ரோட்டிலேருந்து தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வழியாக ஒரு சின்ன குழந்தை போகுது அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைய கூட சாப்பாடு போட்ட உங்களுக்கு அதை த்ரெட்டாக பார்த்து அட்டாக் பண்ண போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதை வந்து கொஞ்சம் டாக் லவர்ஸ் வந்து கொஞ்சம் வெளியில் வச்சு சாப்பாடுறதுக்கு போகிறதுக்கு பதிலாக 10 நாய்க்கு சாப்பாடு போகிறதுக்கு பதிலாக 2 நாய்க்கு சாப்பாடு போட்டு நீங்கள் பண்ணும்போது இந்த பிரச்சனைக்கு இன்னும் ஒரு சொல்யூஷன் நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது இல்லை பயப்படுறவங்க சொல்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமாக இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்கள் குழந்தைங்களை விடுறதுக்கு பயமாக இருக்குது. அவங்க பயமும் ஆப்வியஸான ஒரு விஷயம்தான். நம்மளுக்கு ஒரு விஷயம் மேலே லவ் இருக்குது அப்படின்றதுக்காக அது மற்றவங்களை பாதிக்கும் அப்படின்னா அதை செய்கிறது தவிர்க்கிறது பெட்டர் அப்படின்றதும் அவங்க சைடில் கருத்தாக இருக்குது. இப்படி ரெண்டு சைடில் வந்த கருத்துக்களையும் இந்த வீடியோவில் நான் முன் வச்சுட்டேன். உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சேனல் இந்த தகவலுக்கு மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.